வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெஹர் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒன் ஃப்ரூட் த்ரீ ரெசிபி. இந்த பலாப்பழ சீசனில் பலாப்பழத்தை யூஸ் பண்ணி இன்னைக்கு மூணு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பலாப்பழ பணியாரம். ரெண்டு ஏலக்காய், கால் கப் பலாப்பழம் கொட்டை நீக்கி எடுத்துக்கோங்க. இதோட நம்ம சுகருக்காக கால் கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தோசை மாவு எடுத்துக்கலாம். இதோட இந்த பலாப்பழ பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி அலசி ஊற்றிக்கிறேன். இதை சேர்த்து இந்த தோசை மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த தோசை மாவு எப்படி எல்லோயிஷாக நல்லா கெட்டியாக இருக்குது. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும். இப்போ பணியாரக்கல்லை நம்ம நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு சுட்டிங்கன்னா இந்த பணியாரம் ரொம்ப சூப்பராக நல்லா வாசமாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு குழியிலையும் நம்ம பணியார மாவு ஊற்றிக்கலாம். இந்த பணியார மாவு சமைக்கிறப்ப நல்ல வீடே நெய் பலாப்பழ வாசத்தோடு நல்ல வீடே நல்லா வாசமாக கம கமன்னு இருந்துச்சு. நல்லா மூடி வச்சு இந்த பணியாரத்தை குக் பண்ணுங்கள். இந்த பணியாரக்கல்ல நான் டிமார்ட்டில் 169 ருபீஸ்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா, நார்மலாக நீங்கள் நான்ஸ்டிக்கில் பணியாரக்கல்ல வாங்குறப்ப நல்லா குழியாக இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் வந்து ஒரு டிசைன் மாதிரி இருந்துச்சு, நான் டிசைனாக அழகாக வருமேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் இதில் என்ன ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் இந்த இருக்க மூணு குழிகள் மட்டும் நல்லா ப்ரௌன் ஆகுது, சைடில் இருக்கிறதெல்லாம் லைட்டாக வெள்ளை கலரில் தான் இருக்குது. நடுவில் சீக்கிரம் ப்ரௌன் ஆகிடுது, அதனால் அந்த பணியாரத்தை நான் எடுத்துகிட்டு சைடில் இருக்க ஒவ்வொரு பணியாரத்தையும் நான் நடுவில் வச்சு வச்சு வேக வைக்க வேண்டியிருக்கு. இந்த ஒரு ட்ராபேக் இருக்குது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ லைட் ப்ரௌன் கலரில் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ பலாப்பழ பணியாரம் நல்லா வாசமாக சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் ரெசிபி பலாப்பழ தோசை. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இதே மாவை நீங்கள் தோசையாக வாத்து கொடுக்கலாம். இது மேலேயும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. லைட் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக நல்லா வாசமாக சூப்பராக இருந்துச்சு இந்த பலாப்பழ தோசை. பலாப்பழம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் ரெசிபி பலாப்பழ மில்க் ஷேக். 4 முந்திரி பருப்பு, 4 பாதாம் பருப்பு, கனிஞ்ச பலாப்பழங்கள். இதோட சுகருக்காக நான் ஹனி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சில் மில்க் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மில்க் ஷேக்கை. பலாப்பழ மில்க் ஷேக்கோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா வாசமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்பயும் மேங்கோ மில்க் ஷேக் அந்த மாதிரி கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜாக் ஃப்ரூட் மில்க் ஷேக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக மெஹர் சமையல் சேனலை பார்க்குறவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நார்மலாக ஜாக் ஃப்ரூட் சீசனில் நம்ம பழம் வாங்கி சாப்பிடுவோம். நீங்களும் இந்த டிஃப்ரெண்ட்டான மூணு ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ண மறக்காதீங்க.